குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய வெற்றிச்செல்வன் பேசுகிறேன். ஸோ இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் ஒரு புதுமை. ஏன்னா மருத்துவத்தை பார்த்திங்கன்னா நிறைய பயமாக இருக்குது. ஒரு மனிதன் வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கடன்காரன் ஆகிறான்னு சொன்னால் மருத்துவத்தில் மட்டும்தான், அடுத்தது எஜுகேஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸாக மாறி போச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பழைய டெக்னாலஜி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பு மருத்துவம். முப்பு மருத்துவம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை வந்து சித்தர்கள் காலத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 120 வருஷம் 130 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஏதாவது ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை கேன்சர் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒன்லி பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குமே தவிர 100% க்யூர் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. ஸோ அது வந்து எல்லோரும் ஒத்துக்கணும் தான் ஆகணும். ஆனால் இப்போ வந்து இந்த முப்பு மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து நமக்கு ரிசல்ட் இருக்குது. இது வந்து பாடியில் வந்து நம்ம இன்டெக்ட் பண்ணும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட். எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். ஹீமோக்ளோபின் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது லேடிஸ்க்கு. 6.4, 4.5, 5. அப்போ அவ்வளோ பாயிண்ட்டு பிளட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா சதவீதம் அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வேல்யூ, அந்த பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகக்கூடிய பம்பிங் வேல்யூலாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த ஹார்ட்டுக்கு போக பம்பிங் வேல்யூலாம் கம்மியாகிடும். ஸோ அது ப்ராசஸ் உங்களுக்கு அது தெரிய வரும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியானால் அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது கூட சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது அந்த மெடிக்கல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். நிறைய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிவிடும். ஸோ சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால் வந்து உடல் மெலிஞ்சிரும். ஸ்கின்ல வந்து நமக்கு வந்து க்ளோனஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு தோற்றம் வந்து உடல்நிலை சுருங்கிடும். ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பாங்க அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற லேடிஸ். இப்போ ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு ஷைனிங் இருக்காது, ஒரு நீரோட்டம் இருக்காது, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு, பாதாம் என்ன கொடுத்தாலுமே அந்த ஹீமோக்ளோபின் வந்து திடீர்னு வந்து ஒரு அதிகரிக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து இந்த முப்பு டெக்னாலஜியில் அணி எடுக்க ஆரம்பித்து ஒரு 3-4 டேஸில் பார்த்திங்கன்னாவே ஒரு சில பாடிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11% வந்துட்டுருக்கு, ஒரு சிலருக்கு 10, 9. ஸோ ஆனால் இமீடியட்டாக ஏறுது. அது வந்து 2-3 மாதம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை. ஹெச்ஐவிக்கு வந்து 9 மந்தில் ரிசல்ட் கிடச்சிருக்கு. சோரியாசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்தில் வந்து நமக்கு வந்து பாடி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து கிடச்சிருக்கு. அமையது மவுத் கேன்சர், வாயில் வந்து ஒரு 3 மாதம் பல் தேய்க்க முடியாத அளவுக்கு வாயில் புண்ணு இருந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம மருந்து கொடுத்து இப்போ நல்லபடியாக அவருக்கு வந்து ரெடியாகிருக்கு. எக்ஸலண்ட் ரிசல்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி சரவாங்கி தாத்தாவுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்துட்டுருக்கு கிருஷ்ணகிரியில். அதனால் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து மருத்துவத்தை வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சித்த டாக்டருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். லீடர்ஸ்க்கு வந்து அதை அறிமுகப்படுத்தக்கூடிய லீடர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேருக்கு வந்து அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். கிருஷ்ணகிரியில் வாரம் ரெகுலர் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதாகட்டும், கஸ்டமர் வந்து பார்க்குறதாகட்டும், இந்த மாதிரி நாங்கள் வந்து அது ஃபுல் டைமாக ஒரு 5 நேச்சுரோபதி முடிச்சிருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம் பண்ணுறவங்க எல்லாமே அதை நம்ம எடுத்து கொண்டு போகிறோம். பெரிய லெவலில் வந்து இதை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ரீச் ஆகும் இந்த மருந்து. ஸோ நீங்கள் யூடியூப்பில் யாராவது சர்ச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா என்னுடைய நம்பர் 9047929248 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். எக்ஸலண்ட் ரிசல்ட். இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ உயிரை வந்து முடியல அப்படியே இது மருந்தே கிடையாது அப்படின்ற கிரிட்டிக்கல் கேஸஸ்லாம் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். 100% அவங்களுக்கு ரிப்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலிங் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் டீமில் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ கிராம் உப்பு கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணும் பாடி, எவ்வளோ வாட்டர் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கவுன்சிலிங் நேரடியாக வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அதை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். 3 மாதத்துக்கு நீங்கள் எடுத்தாங்கன்னா எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்புறமேட் ரிப்போர்ட் தான். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது ரிப்போர்ட் நாங்கள் கேட்போம். அந்த ரிப்போர்ட்டு வந்து மாறிட்டே வரும். ரிவர்ஸ் மெத்தடில் உங்களுக்கு குணமாயிட்டு வரும். ஹெச்ஐவி இப்போ இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு கஸ்டமருக்கு. எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஒரு 3 மந்த்து ஒரு பேக்கேஜ், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த்து அதில் ஒரு ரிசல்ட்டு,
அது சதவீதம் குறைஞ்சிட்டே வரும். 80%, 50%, 20%, 10%, 0 அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் மெத்தடில் அந்த செல் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இது என்ன பண்ணுது பாடியில், எல்லா நோய்க்கும் ஒத்த மருந்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து அணில வந்து நம்ம கலந்து கொடுக்குறோம். 3 கிராம் வந்து இன்டக் உமிழ்நீரோடு நம்ம எடுக்க சொல்கிறோம். டெய்லி 1/2 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். இது வந்து எல்லா செல்லும் திசுக்களுக்கும் அது வந்து கொண்டு போயிட்டு டெத்தான செல் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி வெளியே வந்துடும் உடல் பாடியிலேருந்து. 120 டேஸில் வந்து செல் வந்து டெத் ஆகி மறுபடி புதிய செல் தோன்றும் இல்லைங்களா. அப்போ நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சத்து குறைபாடுனால என்ன பண்ணுது, கொஞ்சம் அந்த டேஸ் வந்து கம்மியிலே இறந்துடுது. அது டெத்தான செல் வந்து பாடியிலே இருக்குது, பாடியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ முப்பு மூலியமாக நம்ம இன்டெக்ட் பண்ணும்போது அந்த டெத்தான செல் வந்து வெளியேறிடுது, புதிய செல் உருவாகிட்டுக்குது. புதிய செல் வந்து ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகுது. அப்போ என்ன, பாடியில் வந்து ஒரு மெட்டாபாலிசம் சேஞ்ச் ஆகி, அந்த மெட்டாபாலிசம் சேஞ்ச் ஆகிறதுனால உடல்நிலை மாற்றங்கள் அடைஞ்சு எல்லா ஆர்கான்ஸும் செயல்பட ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள், இன்சுலின் எல்லாம் இல்லாமல் சுகருக்கு வந்து இன்சுலின் போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் எக்ஸலண்டாக ரிசல்ட் தெரிய வரும். கால் பிளாக்காக இருக்கிறதுலாம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு 5-10 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம அது 3 மந்த் பேக்கேஜ் இருக்கும்போது 100% இந்த ரிசல்ட் வந்து க்யூரபிள் ஆகுது. எக்ஸலண்ட் ரிசல்ட். நீங்கள் அது வந்து பெரிய லெவலில் இது வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் வந்து சின்ன ஒரு மெத்தட்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் நீங்கள் இது வேணும்னா தெரிஞ்சிக்கலாம். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நாலேஜ் அது வேணும் எடுத்துக்கணும்னு சொல்கிறவங்க கால் பண்ணி பேசலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இது முக்கியமான ஒரு மருந்து. இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, எல்லார் வீட்லேயும் நோய் நொடி இருக்குது. எல்லோரும் நம்ம வந்து 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இந்த மண்ணை விட்டு நம்ம பிரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே இந்த முப்பு பருத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெரிய அளவில் சாதிக்கணும், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மருந்தை வந்து உலகறிய செய்ய வேண்டும். நிறைய குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமையிலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இருக்கணும்னு சொன்னால் இந்த முப்பு மருத்துவத்தை எல்லோரும் கையில் எடுத்து நம்ம தெரியப்படுத்தணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ.